ஒரு வாரமா பரையர் அமைப்புனு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையாக தோட ரவிக்குமார் அவர்களை என்னை வருத்தெடுக்கிறாங்க. இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து இவனுலாம் சப்போர்ட் பண்ணிதாங்க, 100% போயிடுச்சு. இது இந்த பக்கத்தில் அவங்க இவர் மறைமுகமாக எதுக்குறாரு, இவர் ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்குறாரு, அதான் நேரடியாக எதுக்குறாருன்னு அவங்களால சொல்ல முடியல. ஆனால் குற்றம் சொல்லணும், குற்றம் சொல்லணும். ஏன் மறைமுகமாக எதுக்குறது, அது என்ன தேவை இருக்குது, எதுக்காக எதுக்கும், எனக்கு அப்படி ஒரு உணர்வே கிடையாது கிடையாது. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜபாளையம் பக்கத்தில் மாலையாபுரம்னு ஒரு இடம், மாலையாபுரத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. கொடியேற்றி வைத்து விட்டு ஒரு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு போகிறேன். அந்த தம்பிக்கு இப்போயும் கட்சியில் இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டத்தில் போய் கொடியேற்றி வைத்து விட்டு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு மேடையில் பேசினேன். என்னுடைய 35 ஆண்டு கால வரலாற்றை நான் பேசும்போது எழுந்து கூச்சல் போட்ட ஒரே நிகழ்வு அந்த நிகழ்வு தான். அவன் எழுந்துச்சு, 10 பேர் கத்துனாங்க, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த 10 பேரும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அப்பவும் நான் அது கண்டுக்கலை, சரி போனால் அப்புறம் பேசிகிட்டே இருந்தேன். பேசி முடித்த பிறகு என்ன பண்ணேன், இல்லை நீங்கள் வந்து ஜான் பாண்டியன் மாதிரி பேச மாட்டாங்கிறீங்களா? அது என்னப்பா ஜான் பாண்டியன் மாதிரி, ஜான் பாண்டியன் வந்து அவங்க சாதி பெருமையை பேசுகிறாருல, இவரு சாதி பெருமையை பேச வேண்டியதானே. என்ன சாதி பெருமைப்பா, அதெல்லாம் பறையர்ந்து பேச வேண்டியதானே, வீர சாம்பவர் வீர பறையர்ந்து பேச வேண்டியதானே, நீங்கள் பேசலையா, அதனால் கோச்சு போயிட்டாங்க. சரி போனால் போகிறாங்க. போனவன் என்ன பண்ணாங்க, நான் ஏற்றின கொடியை வெட்டி சாய்ச்சிட்டு நான் திறந்து வச்ச பெயர் பலகையும் தூக்கி எரிஞ்சு உடச்சி போட்டு போயிட்டாங்க. இதுவரை நான் ஊருக்கே போகல, நீங்கள் ஏன் போனீங்கன்னு நான் கேட்கல, திருப்பி வாங்க பண்ண நான் கூப்பிடல. சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள், இதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போவும் நான் சொல்கிறேன், சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு. அது முடியுமா முடியாதாங்கிறது வேற, அந்த அரசியல் கோட்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை அடைகாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் என் பின்னால் வரணும்னு அப்பயே நான் சொன்னேன். ஏன்பா நீங்கள் சாதி பேரில் என் பின்னால் வராதிங்க, என் சாதி என்னன்னு தெரிஞ்சு அப்படியே சடனாக அந்த நொடியிலிருந்து விலகி ஓடினவங்க நிறைய பேர் உண்டு. நான் வெளிநாட்டு வட மாவட்டத்திலிருந்து வந்தவொடனே இந்த சாதியாக தான் இருக்குன்னு அவனாக கற்பனை பண்ணிட்டு வந்து சில பேர் உறவாடினான். அவனுக்கு தனியாக உட்காந்து கேட்ட சொன்னேன், என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கூட வராதிங்க, நாளைக்கு ஒரு வேளை இதே சாதியில் ஒருத்தன் சிவப்பாக வந்தான்னா கலராக வந்தான்னா அப்படினால ஓடி போயிருவீங்க, அவர் அழகாக இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு. அதனால் சாதி அடிப்படை வராது, நான் பேசுகிற அரசியல் குறிச்சு தான் நான் விடுவேன். இதை நான் சொன்னது 1990 மதுரையில் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில், தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்தில் சாதியவாதிகள் நம்மை சாதியாகவே பார்ப்பதனால் வருகிற சிக்கல் இது, அதனால் வருகிற சந்தேகம் இது, அதனால் வருகிற நம்பிக்கை இன்மை இது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆதரித்து பேசுறது அவை குறிப்பில் இருக்கு, ரவிக்குமாரா எதிர்க்கிறார், ரவிக்குமார் எதிர்க்கிறார், சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சி இழுத்தேன், ஆதரவு தெரிவித்து பேசுங்க, ஆதரவு தெரிவித்து பேசுங்க பேசு, அவர் அங்கே லிபர்ட்டி, நான் யாரையும் இது லிபர்ட்டியும் தலையிடறதில்லை. சிந்தரஞ்சலம் என்ன பேசுகிறாரு, பனையூர் பாபு என்ன பேசுகிறாரு, பாலாஜி என்ன பேசுகிறாரு, என்கிட்ட வரணும், என்கிட்ட சொல்லிட்டு போகணும், இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. எப்போ அவர் ரவிக்குமாருக்கும் சரி, இந்த எம்எல்ஏக்கிட்டையும் சரி, ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பேசிட்டு லிபர்ட்டி. அவங்க என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார்கள். சட்டமன்றத்தில் அவர் ஆதரித்து பேசி வாழ்த்தி கடைசியாக முடிகிற கூட என்ன சொல்கிறாருன்னா, முடிகிற இடத்துல கூட கடைசியாக அவர் முடிக்கிறாரு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சென்சஸில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குது, நீங்கள் வந்து இப்போ 2011 சென்சஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறீங்க, ஆனால் 1971 மொத்த இடஒதுக்கீடு அதோட நிற்குது, அதுக்கப்புறம் உயர்த்தவே இல்லை, அதை உயர்த்துங்க, 18 அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில் 19 உயர்த்துங்க, பழங்குடி மக்களுக்கு ஒன்று இருக்கட்டும், எஸ்சிக்கு 19 இருக்கட்டும், மொத்தம் 19+1 20 இருக்கட்டும் பேசி முடிக்கிறார். அந்த இடத்துல நாம் யாரும் கூட இருந்து ஏங்க நீங்கள் எப்படியாவது வந்து மறக்காமல் அருந்ததை பற்றி பேசுங்கலாம் நம்ம சொல்லலை என்ன, அது அவர் வந்து அந்த இடத்துல தன்னியல்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அருந்ததியர் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததை ஆதரித்து பேசிட்டு கடைசியாக முடிக்கிற போது நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அதை அக்கறையோடு சொல்கிறேன்.
அது அந்த இதை பற்றி சொல்கிற டெக்னிக்கல் ஃப்ளா பற்றி, அந்த டெக்னிக்கல் ஃப்ளாவையும் நீங்கள் நிவர்த்தி செய்து இந்த மசோதாவை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி அந்த அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை முழுமையாக கிடைப்பதற்கு நம்முடைய அரசு வழிவகுத்தது என்கிற வரலாற்று சாதனை என்றும் நிலை பெற வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த மசோதாவை வரவேற்று அமர்கிறேன். கலைஞரை வாழ்த்தி, இது ஒரு வரலாற்று சாதனை, இது என்றும் நிலை பெற வேண்டும் என வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வாழ்த்தி அமர்கிறேன். இது இன்றைக்கு அவை குறிப்பில் இருக்கு. ஆனால் எழுதுறவனா என்ன ஆகுறான், ரவிக்குமார் வந்து எதிர்க்கிறாரு. இதுக்கு நம்ம வந்து விளக்கம் சொல்ல முடியாது.